A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். தமிழகத்தில் கருவிழி பதிவு திட்டம் 9 மாதத்திற்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் செயல்படுத்தப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் 30% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும், 9 மாதத்திற்குள் அனைத்து கடைகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். மேலும் பொங்கலுக்குள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், பெரும்பாலான ரேஷன் கடைகளில் வயது முதிர்ந்தோர் கைரேகை வைப்பதில் சிரமம் இருப்பதால் ரேஷன் பொருட்களை பெற முடியாத சூழல் உள்ளது. இதனை சமாளிக்க கருவிழி பதிவு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. A to B, உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்.